மதுரையை சேர்ந்த ஒரு பையனுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு மேடையில் ஏறி பேசணும் நடிக்கணும்னு சொல்லி ஒரு தீராத ஆசையும் ஏக்கமும் இருந்துட்டு வருது. ஆனால் ஸ்கூல் டேஸில் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க ஒரு காலேஜில் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் அவங்க காலேஜில் ஒரு ஃபேமஸான டிவி சேனல்லேருந்து ஒரு டாக் ஷோக்காக ஆடிஷன் நடக்குது. உடனே அவரும் ஆடிஷன் அட்டன் பண்ணுறாரு. அதில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாரு. இருந்தாலும் அவரை செலக்ட் பண்ணவே இல்லை. நம்மளும் டிவியில் வருவோம், நம்ம பேசுறதையும் மக்கள் கேட்க போகிறாங்கிற ஒரு சந்தோஷம் இருந்த அவருக்கு செலக்ட் ஆகலைன்னு சொன்னதும் ரொம்பவே மனசுணிஞ்சு போயிட்டார். இதை பார்த்த ஒரு ப்ரொஃபஸர் இவரையும் டாக் ஷோக்கு கூட கூட்டிகிட்டு போகிறார். சரி பேசதான் வாய்ப்பு கிடைக்கல, டிவிலேயே நம்ம முகம் எல்லாத்துக்கும் தெரியும் சொல்லி கேமரா ஃபோக்கஸ் ஆகிற இடத்துல போய் உட்காராரு. அந்த ஷோவோட டைரக்டர் அவர் கீழே இறங்கி உட்கார சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு அழகான பொண்ணு உட்கார வைக்கிறாரு. நான் யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் மதன் கௌரி. யாரோட முகம் டிவியில வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவரோட முகத்தை தினமும் 500,000 பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பேச தெரியலன்னு 4 பேத்தால் நிராகரிக்கப்பட்ட மதன் கௌரி இப்ப 42,00,000 பேத்தால் அங்கீகரிக்கப்பட்டு இன்டர்நெட் உலகையே திரும்பி பார்க்க வைத்தவர் தான் நம்மில் ஒருவரான மதன் கௌரி. Download Moj.